வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் செவன்டீன்த் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட்டுக்கு எபோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நியூ ஹைன்னு கூட சொல்லலாம் மார்க்கெட் எவ்ரிடே பார்த்திங்கன்னா டேஸ் வந்து நியூ ஹை வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்குது மார்க்கெட் வந்து ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு அந்த பைக்கால்னுடைய கன்டினியூஷனாக இன்றைக்கும் ஓப்பனிங் வந்து அதே சேம் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாம்ட்டு இப்போ கரண்ட்டில் பை ட்ரெண்ட் இருக்கனால நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட் அதாவது மார்க்கெட் டவுன் சைடு இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும் ஒன்ஸ் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகும் ஸோ அது எப்போ செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஆகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் செவன் ஆகுது ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்துருச்சுன்றனால கேண்டில் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு செல் அட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தான் வந்து ஃபஸ்ட் டாரட் ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் இருந்துச்சு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் மேலே தான் ஓப்பனிங் ஆயிடுச்சு ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் கண்டினியூஸாக தொடர்ந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங்கில் ஏறிட்டே பையிங் ட்ரெண்டில் இருந்தது தேர்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ரைசிங்கில் ஏறிட்டு தான் இருந்துச்சு ஒன்ஸ் மார்க்கெட் வந்து தேர்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் ரீச் அவுட் ஆனோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ லெவன் ஓ கிளாக் மார்க்கெட் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆச்சு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்கு அப்படின்றனால தான் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்திருக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரென்னாக கிரீன் கலர் கேண்டில் செல்லிங் ட்ரென்னா ரெட் கலர் கேண்டில்னு ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்திருக்குது செல் அட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறதுனா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டீனில் என்ட்ரி எடுத்துட்டு நமக்கு எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆர்ட் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ இது வந்து யார் வேணால்

ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கீழே தான் ட்ரேடிங் போகுது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த செல்லிங் பாயிண்ட்லேயே ட்ரேடிங் போனது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்ட்டான தேர்ட்டி செவன் நைன் டுவென்ட்டி ரேஞ்சை ரீச் அவுட் கொடுத்து டார்கெட்டை பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் ஜென்ரேட்டான ஃபர்ஸ்ட் செல் கால் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் ஸோ ஒன் மினிட் ஷார்டில் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் வந்து ஒரு லெவன் ஃபிஃப்டின் மேலே ஆகுது ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நிஃப்டியும் நியூ ஹை அச்சீவ் பண்ணிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆகுது தான் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஓப்பனிங் பயிங் ட்ரெண்டாக இருந்தது இப்போ ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகுது ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு செல் கால் வந்துட்டு போகிற மாதிரி இப்போ நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா செல் அட் செவன்ட்டி செவன் தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒன்றுன்னு வந்திருக்கு

மார்னிங் இன்னைக்கு ஓப்பனிங் ஆன ஒன் மினிட்லேயே பாத்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டீனுக்கு ஆக்சுவலி பைக் கால் வந்துச்சு ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா செவன்டீன் சிக்ஸ் எயிட்டி செவனில் வந்த பைக் கால் செவன்டீன் செவன் ஃபார்ட்டி வரைக்கும் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் கொடுத்துச்சு அடுத்து மேலே பாத்தீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் போச்சு பட் ஒன்ஸ் செவன்டீன் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட ரீச் அவுட் ஆனோன்னா மார்க்கெட் அதை தாண்டி அதுக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து பண்ண முடியல மார்க்கெட் ஹெவி ரெசிஸ்டன்ஸ் காரணமாக ரீச் அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு லெவன் ஓ கிளாக் அப்புறம் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டுமே ட்ரெண்டு ஆனதுல ஸ்டெப் பேஸ்டெப்பா இறங்கினதில்லை செல் கால் வந்து ஜெனரட் ஆயிருக்கு ஸோ லெவன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் இப்போ நமக்கு நிஃப்டியில் வந்து செல் கால் வந்து ஜெனெட் ஆயிட்டு போயிட்டுருக்கு செவன்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் நைன்ட்டில வந்துருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கறது செவன்டீன் தௌசண்ட் செவன் ஆர் செவன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டீனுக்கு ஜென்ரேட் ஆனது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஃபஸ்ட் டார்கட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு எயிட் மினிட்ஸ் வந்து செல்லிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனாலும் ஆஃப்டர் எயிட் மினிட்ஸ் ஒரு எயிட் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சைடில் இறங்குனது செவன்டீன் தௌசண்ட் செவன் நாட் ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ